Hi viewers, welcome to our channel SS Academy for Physics. நம்ம TNPSC related ஆ நிறைய நம்ம வந்து சேனல் அப்லோட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு TNPSC ஓட லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா குரூப் 4 தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவரோட டேட் என்ன, எவ்வளவு போஸ்டிங் இருக்கு, என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கற டீடைல்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ TNPSC குரூப் 4 வந்து ஜூலை 24 அன்னைக்கு நடைபெறும் அப்படினு TNPSC தலைவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம குரூப் 4 தேர்வுக்கு நாளை முதல் வந்து நாளையில இருந்து நீங்க ஏப்ரல் 28 வரைக்கும் அப்ளிகேஷன் போடலாம், விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ஸ் வந்து காலை 9 மணில இருந்து 12:30 மணி வரைக்கும் TNPSC குரூப் 4 தேர்வுகள் நடைபெறும். ஓகே, அது மட்டும் இல்லாம குரூப் 4 தேர்வுல 300 மதிப்பெண்களுக்கு மொத்தம் 200 கேள்விகள் கேட்கப்படும் TNPSC தலைவர் சொல்லியிருக்காரு. இப்ப போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆனுவல் பிளானர்ல கொடுத்ததை விட இப்ப வந்து போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 7352 பணியிடங்களுக்கு நடைபெறும் தேர்வுல 81 இடங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதாவது விளையாட்டு கோட்டா மூலம் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜூலைல நடைபெறும் தேர்வுக்கான முடிவுகள் வந்து எப்ப வரும்னா அக்டோபர் மாதம் வெளியிட TNPSC வந்து திட்டமிட்டிருக்காங்க. இதுல தமிழ் பகுதியில மட்டும் 150 மதிப்பெண்களுக்கு 40%, அதாவது 60 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே அந்த தாள் திருத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழுக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கு, தமிழ்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மொத்தமா 90 மதிப்பெண்கள் பெற்றால்தான் அந்த தேர்வை தரவரிசைக்கு தகுதி பெறுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் இன்னைக்கு TNPSC யோட லேட்டஸ்ட் நியூஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.